விரைவு செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் காலை 8 மணி வரை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள், தெருக்கள், வீடுகள் ஆகியவை மீது பனிப்படலம் போர்வை போர்த்தியது போன்று காணப்பட்டது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை போட்டவாறு சென்றனர். நடைபயிற்சி செல்வோரும் பனிமூட்டம் காரணமாக வீட்டிலேயே முடங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கீழமுடிமன் குக்கிராமத்தைச் சேர்ந்த ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி ஆசிய தடகள போட்டிக்கு தகுதி பெற்று இந்திய விளையாட்டு ஆணையத்தின் மூலம் பயிற்சி பெற்று வருகிறார். சேசையா தாயம்மாள் தம்பதியின் மகள் ஸ்ரீமதி 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் டிராக் சைக்கிள் போட்டியில் மிகுந்த ஆர்வம் கொண்டு பல போட்டிகளில் பங்கேற்று முதலிடம் பெற்றார். தேசிய அளவில் விளையாட விரும்பிய இவருக்கு பணம் ஒரு தடையாக இருந்தது. கடந்த மாதம் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கம் வென்ற இவர் ஆசிய தடகள போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். கரூர் ரயில்வே வழித்தடத்தில் சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு முதல் திருச்சி வரையிலும் தொடர்ந்து திருச்சியிலிருந்து கரூர் வழியாக சேலம் வரையிலும் சிறப்பு ரயில் மூலம் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வழித்தடத்தில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் ரயில்கள் வட மாவட்டங்களுக்கு இயக்கப்படுவதால் ரயில்வே தண்டவாளங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் ரயில் பாதை முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டது. இதில் ரயில்வே பொறியாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. அந்த நேரத்தில் தொழிலாளர்கள் யாருக்கும் அதிர்ஷ்டவசமாக காயம் ஏற்படவில்லை. தஞ்சை விக்கிரவாண்டி இடையே 165 கிலோமீட்டர் தொலைவிலான சாலையை 4 வழி சாலையாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 3517 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் சேத்தியாத்தோப்பு முதல் கும்பகோணம் வரை கட்டப்பட்டு வரும் ஆற்று பாலங்களில் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்று பாலமும் ஒன்று. 70% பணிகள் முடிவடைந்த நிலையில் பாலத்தின் மைய பகுதியை தூக்கி வைக்கும் போது கம்பி அறுந்து பாலம் கீழே விழுந்தது. எனினும் தொழிலாளர்கள் தண்ணீரில் குதித்து உயிர் தப்பினர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தேசிய தலைநகர் தில்லியில் காற்று மாசு அளவு தொடர்ந்து மிகவும் மோசம் என்ற பிரிவிலேயே உள்ளது. ஒட்டுமொத்த காற்று தர அட்டவணை குறியீட்டின்படி இன்று காலை காற்று மாசு 314 புள்ளிகளாக இருந்தது. இது மிகவும் மோசம் என்ற பிரிவின் கீழ் வருகிறது. பரவலான மழை மற்றும் காற்றில் மிதக்கும் ஈரப்பத பொருட்களின் அளவு அதிகரிக்கும் என்பதால் அடுத்து வரும் நாட்களில் காற்று மாசு அளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.